வெல்கம் டு மனதோடு மனோல. இன்றைய நாயகன் வருகின்ற சீஃப் கெஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 1500 பாடலுக்கு மேலாகவே பாடல் ஒரு கிட்டத்தட்ட 50-100 படங்களுக்கு மேலாக இசை செஞ்சதில்லை. அப்புறம் இங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்பீங்க. நல்ல இசை ரசிகர், நல்ல பாடுவார், அற்புதமான நகைச்சுவை நடிகர். We welcome one and only Chinni Jayan. Welcome to Manadodu Mano. Chinni Jayan avargale, ஒரு பக்கம் தான் பார்த்துருக்காங்க ஜனங்க உங்களை. பட் சின்ன வயசுலேருந்து நீங்கள் சிங்கர்ன்றது சில பேருக்கு தான் தெரியும். முறைப்படி கர்நாடக இசையை கற்றுக்கிட்டவர் நீங்கள். ஆமாம், அதாவது என்னுடைய ஃபேமிலி வந்து மியூசிக் ஃபேமிலி. எங்கள் அம்மா வந்து மியூசிக் டீச்சராக இருந்தாங்க. வாவ், வெரி நைஸ். எங்கள் அம்மா மியூசிக் டீச்சர். என்னுடைய அம்மாவுடைய ரெண்டு பிரதர்ஸ் ப்ரொஃபஸர் பி பாலகிருஷ்ணன் அடையார் மியூசிக் காலேஜில் பிரின்சிபலாக இருந்தார். வாவ். இன்னொரு அங்கிள் வந்து பி ராமச்சந்திரன் மியூசிக் அகாடமியில் வந்து ஹோக்கல் லெக்சராக இருந்தார். இப்போ வந்து இந்த சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிரின்சிபலாக இருக்கிறது கோவிந்தராஜன், அதாவது ப்ரொஃபஸர் பாலகிருஷ்ணனுடைய சன். எங்கள் என்னுடைய மாமா தாய் மாமனுடைய சன் அவர். மியூசிக் அகாடமியில் எங்கள் அங்கிள் ஒர்க் பண்ணதால் என்னை வந்து மியூசிக் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு மியூசிக் அகாடமியில் நான் என்னுடைய குருநாதர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆர் வேதவல்லி அவர்கள், திருமதி வேதவல்லி தான் என்னுடைய குருநாதர். என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது சில பேருக்கு சில அதிர்ஷ்டங்கள் கொஞ்சம் தான் இருக்கும், நான் வந்து வர்ணம் வரைக்கும் தான் கற்றுக்கிட்டேன். ஓ, வெரி குட். அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், என்னடா நீ வந்து மியூசிக்லாம் கற்றுக்கிறியே, ஏதாவது ஒரு பாட்டு பாடு காமின்னார் ஒரு வாட்டி. ஸ்ரீராம ஸ்ரீராமா ஸ்ரீமனோகரா ராமா, ஸ்ரீராம ஸ்ரீராமா ஸ்ரீமனோகரா ராமா, ஏலரா நீதையா இந்த இனராதையா, ஏலரா நீதையா இந்த இனராதையா, ஸ்ரீராம ஸ்ரீராமா ஸ்ரீமனோகரா ராமா, ஸ்ரீராம ஸ்ரீராமா ஸ்ரீமனோகரா ராமா, பங்கஜ வதனமா பாகுகா சூடுமா, பங்கஜ வதனமா பாகுகா சூடுமா, ஸ்ரீராம ஸ்ரீராமா ஸ்ரீமனோகரா ராமா. அந்த பாட்டை சின்ன வயசுல தான் பாடினது, அதுக்கப்புறம் இப்போ தான் பாடுறேன். நடுவில் ப்ராக்டிஸே இல்லை. ப்ராக்டிஸ் இந்த சென்ஸ் என்னென்னா, அப்படியே பார்த்திங்கன்னா ஆக்டிங்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மெமிக்ரி, அப்புறம் ப்ரொடக்ஷன் டைரக்ட், இப்படி இப்படியே போனதால் இப்போ யாராவது பாடினா வந்து கேட்குறது, அதுவும் நீங்களாம் பாடினீங்கன்னா கேட்கவே வேண்டாம். அதுவும் இன்ஃபேக்ட் நான் உங்களை பற்றி இந்த இடத்துல சொல்லணும். சொல்ல, உங்களை ஃபஸ்ட்டு நான் வந்து மீட் பண்ணதில்லை, நம்ம வந்து ஒரு கலை நிகழ்ச்சியில் தான் மீட் பண்ண உங்களுக்கு தெரியும். அந்த வேலைக்காரன் படத்தில் வந்து ஒரு பாட்டு பாடியிருப்பீங்க. அந்த எங்கள் மியூசிக் ஃபேமிலியாக இருக்கிறதா எனக்கு யார் இதை பாடினதுன்ட்டு நான் உங்களை இன்ஃபேக்ட் என்ன நினச்சிக்கிட்டேன்னா, இவர் எஸ்பிபியை விட அவர் விட கொஞ்சம் வயசானவராக இருப்பாரோ. ஏன்னா அந்த பாடின ஸ்டைலு ஷாஜகானை பார்க்கவில்லை நானும் உன்னை பார்க்கிறேன். அதாவது அந்த கமக்கங்கள்லாம் போட்ட உடனே ஒருவேளை எஸ்பிபி சாரை விட இப்போ எல்டராக இருப்பாரோன்னு. அதுக்கப்புறம் உங்களை நேரில் பார்த்த உடனே இந்த சின்ன, அதாவது என் லாங்குவேஜ், இந்த சின்ன கில்ஃபா கிட்ட இவ்வளோ பெரிய பில்ஃபா இருக்கேன்னு அதான் ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். அதுக்கப்புறம் நம்ம கலை நிகழ்ச்சியில் வந்து ரொம்ப நெருங்கிட்டோம். அதை நீங்கள் வெளியூர்லலாம் பாடம் போதெல்லாம் அப்படியே கேட்கவே வேண்டாம். சம்டைம்ஸ் எல்லாம் 3.5 hours கச்சேரியில் ஒரே சிங்கராக நான் இருந்த எல்லா பாடல்களும் பாடுவேன். அதாவது எனக்கு வந்து மியூசிக்கு, அதாவது இந்த மனதோடு மனோ நிகழ்ச்சி வந்து மியூசிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். நான் ஃபஸ்ட்டு இந்த என் லைஃப்பில் வந்து லைட் மியூசிக் பார்த்துருக்கேன். அதான் மியூசிக் அகாடமிக்கிட்ட இருந்தாலும் நான் லைட் மியூசிக் யாரது பார்த்தேன்னா எம்எஸ்வி இருக்கார், எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள். அவரோட லைட் மியூசிக்கை நான் பார்க்க, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா லைட் மியூசிக் வந்து உட்காந்து தான் பாடுவாங்க. ஓ, எல்லாம் உட்காந்து மியூசிஷியன்ஸ்லாம் உட்காந்துருவாங்க. இவர் வந்து கொஞ்சம் எழுதுன்ட்டு அந்த ஹார்மோனி தயார் எம்எஸ் விஸ்வநாதன் சார், எல்லாம் உட்காந்து பாடுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு சாங் என்ன தெரியுங்களா வரும், நம்பிக்கும் நங்கைக்கும் மனநாளாம்
இளைய கண்ணிகை மேகங்கள் இன்னும் இந்திரன் தேரில் வருவாரா நாளா அந்த காலத்தில் வந்து லைட் மியூசிக்ன்றது உட்காந்து பாடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இதே மியூசிக் அகாடமியில் நான் வந்து லைட் மியூசிக் நிகழ்ச்சியை பார்த்தேன். யாருன்னா காமேஷ் ராஜாமணி. ஓ ஆமாம், காமேஷ் ராஜாமணி ரெண்டு கலைஞர் அற்புதமாக இருக்கும். அவர் அந்த காமேஷ் தான் நம்ம இப்போ இருக்காங்களே அந்த கமலா காமேஷ் அவங்களுடைய ஹஸ்பண்டு, அப்புறம் நம்ம உமா ரியாஸ் அவங்க அப்பா, அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அவர் வந்து அந்த ஆர்டி பர்மன் சாங் எல்லாம் பாடுவார். குல்ஷன் மே குல் கில்தே ஹை ஜப் ஷஹரா மே மில்தே ஹை, குல்ஷன் மே குல் கில்தே ஹை ஜப் ஷஹரா மே மில்தே ஹை. மே ஓ இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து அந்த மியூசிக் அகாடமிலேருந்து பல இசை மேதைகள் இசை தெய்வங்கள் எல்லாம் ஒரு பாட்டில் ஒரு பாட்டாகவே இருக்குது பாடியில். ஆமாம், கண்டிப்பாக வந்து அவர் அது எனக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைச்சது. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நான் ஒரு நாடகத்தை, நாட்டிய நாடகத்தை கிட்டத்தட்ட ஒரு 25-30 வாட்டி பார்த்தேன். அந்த நாட்டிய நாடகத்தில் வந்து ஒரு பொம்மலாட்டம் வரும். அப்போ எனக்கு என்ன ஒரு 6 இயர்ஸ் இருக்கும். அந்த பொம்மலாட்டம் எப்படி அறியனா அந்த பொம்மை இப்படி இப்படி வரும். ஆமாம், அந்த பொம்மை இல்லை பொம்மலாட்டம் வந்து லைவ் ஒரு கேரக்டர் ஆடும். அது வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் போய் பார்க்குறேன். அந்த நாட்டிய நாடகத்தில் நடித்தவர் யார் என்றால் மெயின் கேரக்டரில் மதிப்புக்கு மரியாதைக்குரிய நம் புரட்சி தலைவி அவர்கள். ஆஹா, அதை நான் பார்த்துருக்கேன். அவங்க ஒரு வாட்டி இன்ஃபேக்ட் நாங்களாம் சின்ன பசங்க மியூசிக் அகாடமி பின்னாடி வீடு எல்லாம் போய் இந்த டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு போய் பார்க்கும்போது அப்போ மேடம் வந்து என்னை பார்த்து கேட்ட ஃபஸ்ட்டு கேள்வி, என்ன படிக்கிறீங்க? ஏன்னா அன்றிலிருந்து இன்று வரை அவங்க வந்து கல்விக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்குறோன்றது எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கிற அனைவருக்கும் தெரியும். என்னை பார்த்து அவங்களுக்கு தெரியாது நான் தான்ன்ற மாதிரி. ஸோ இந்த நிகழ்ச்சியிலே அந்த விஷயத்தை நான் சொல்வதற்கு மிகவும் பெரும். ஏன்னா காவேரி தந்த கலைச்செல்வி என்ற நாட்டிய நாடகத்தை நான் 25-30 வாட்டி பார்த்துருக்கேன். அதில் பொம்மலாட்டம் வரும். ஸோ நிறைய நகைச்சுவை கலைஞர்களுக்கெல்லாம் அதை பார்க்குற பாக்கியம் இருந்திருக்காரு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நான் மேடையில் வந்து ரொம்ப ரசித்தது யாருதுன்னா, ரசித்ததுன்னா ஆச்சரியப்பட்டு பார்ப்பாங்களே. அந்த சின்ன வயசில் ஒரு 6-10 வயசுக்குள்ளே இருக்கும்போது அந்த கர்நாடிக் மியூசிக்கில் எங்கள் ஃபேமிலிக்குள்ளே எல்லாம் காலையில் வந்து ஆலாபனம் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கேன். வீட்டில் சொன்னா எங்கடா நீ மியூசிக் கர்நாடிக் மியூசிக் வீட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா. இப்போ எங்கள் சன் வந்து மியூசிக் கற்றுக்கிட்டு ரெடி, இப்போ என் பையன் அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். என் பையன் பார்த்தீங்கன்னா மியூசிக் கற்றுக்கிறான். டே எங்கடா இருக்கா, மேலே இருக்கம்பா, ஸ்கூல் டைம் தான் தெரியும் எனக்கு. இப்படி இல்லை, ஏன்னா அது மிக்ஸ் ஆகிடும் பேசும்போது. ஆமாம். ஸோ அது மாதிரி நான் வந்து ஒரு ஆச்சரியப்பட்டு ரசித்தது டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா இருக்கார் இல்லையா, அதாவது பாலமுரளி கிருஷ்ணா அவர்களுடைய பாடல் கர்நாட்டிக்கு நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன். அதே மாதிரி படங்களில் பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து அவருடைய பாட்டுன்னு எல்லோரும் என்ன ஒரு நாள் போதுமா தான் சொல்லுவார், எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் அந்த ஒரு நாள் போதுமான்றது அஃப்கோர்ஸ் அவருடைய கிரேட்டஸ்ட்டு சிங்கிங்கில் இருக்கும். ஆனால் எனக்கு அவர் பாடினதில் ரொம்ப பிடிச்ச பாட்டு என்ன தெரியுங்களா, ஒரு மெலடி, சின்ன கண்ணன் அழைக்கிற, சின்ன கண்ணன் அழைக்கிறா, சின்ன கண்ணன் அழைக்கிறா, ராதையை பூங்கோதையை, ராதையை பூங்கோதையை, அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி, சின்ன கண்ணன் அழைக்கிறா, சின்ன கண்ணன் அழைக்கிறா. கண்கள் சொல்கின்ற கவிதை இள வயதில் எத்தனை கோடி, கண்கள் சொல்கின்ற கவிதை இள வயதில் எத்தனை கோடி, லலலானன சொல்லாதானன மூலமை அழகு நிலை அந்த நிறைய அருமையான. அதாவது என்னன்னா ஏதோ கடலுக்குள்ள நம்ம அப்படியே நீந்தி முத்து எடுத்த ஃபீலிங் வரும். அதாவது ஒவ்வொரு ஹேட்ஸ் ஆஃப் என்னன்னா நீங்க பாட்டு மட்டும் பல்லவு மட்டும் கேட்டு கரெக்டா சரணம் எடுத்துங்க பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதுல இன்வால்வ் ஆயிட்டீங்க. அதாவது இப்படி இந்த இசைக்கலைஞரை நான் பார்த்ததுல இன்னொரு இசைக்கலைஞர் மேதை
அவர் ஒரு வாட்டி நான் வந்து ஸ்டேஜில் ஒரு பாடுறத லைவ் பார்த்தேன். ஒருவேளை நம்ம அண்ணனா? யார்? எங்கள் அண்ணன். எங்கள் அண்ணன் நம்ம அண்ணன் யாருன்னா டிஎம்எஸ் அவர்கள். ஆஹா, தெரியண்ணா. நானானையிட்டால் அது நடந்து விட்டால் இன்று ஏழைகள் மேதலை படமாட்டா. உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை அவர் கண்ணீர்களிலே விழமாட்டா. அவர் கண்ணீர்களிலே விழமாட்டா. அதாவது என்ன சரித்திரம் படைத்த பாடல்கள். அந்த பாட்டெல்லாம் இப்போ கேட்டால் கூட அப்படியே டல்லாக இருந்தால் சக்குன்னு ஒரு தைரியம், ஒரு கான்ஃபிடென்ட், சாதிப்போம் 100%. அது அந்த ஒரு பவர் ஆஃப், அதாவது என்ன பவர் ஆஃப் காட் மாதிரி. ஆமாம், அதான் அது விஷுவலோட பார்த்தோம் புரட்சி தலைவரா. அப்படி இருந்த காலகட்டங்கள்ல இருந்து அப்படியே நம்ம நான் இளமைக்கு கொஞ்சம் அப்படியே இல்லை அப்படியே வந்துட்டு டீனேஜுக்கு வரும்போது பார்த்தா ஆஹா, இன்னும் ஒரு அதிசயம். அதாவது என்னென்னா, நம்ம இந்துக்கள் தான் நிறைய கடவுள்கள் இருக்கிற மாதிரி இசை அமைப்பாளர்களும் சில கடவுள்கள். மெல்லிசை மன்னர் அப்படி பார்த்தீங்கன்னா இன்னொரு இசை கலைஞர் யார் என்றால் இசை தெய்வம், இசை ஞானி இளையராஜா. அவர் வந்த உடனே ஆஹா, இளைய நிலா ஒழிகிறதே, நனைகிறதே, உள போகும் மேகம் கலா காணுமே, விழா காலமே வானமே, இளைய நிலா ஒழுகிறதே, இதயம் வரை நனைகிறதே, உள போகும் மேகம் கலா காணுமே, விழா காலமே வானமே, இளைய நிலா ஒழிகிறது. இந்த காலேஜ் டேஸ்லேருந்து உங்களுக்கு திரைப்பட வாய்ப்பு எப்படி வந்தது? அந்த காலத்திலேருந்து உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண பாடல்கள் எல்லாம் எந்தெந்த ஹீரோக்கள்? அதாவது நான் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வருவதற்கு மிகப்பெரிய காரணம் தமிழ்நாட்டு மக்களுக்கு, ஏன் உலகத்தில் இருக்கும் அத்தனை தமிழ் மக்களுக்கும் தெரியும், அன்பண்ணன் சூப்பர் ஸ்டார் அவர்கள் தான் என்னுடைய இன்ஸ்பிரேஷன். ஃபஸ்ட்டு படத்தில் அவர் கூட நடிக்கும் போது அந்த படத்தில் ஒரு பியூட்டிஃபுல் சாங், அதுவும் இசைஞானி அவருடைய மெட்டமைப்பில் அருமையாக இருக்கு. அந்த பாட்டை வந்து ரொம்ப சிம்பிளாக என்னுடைய குருநாதர் மகேந்திரன் அவர்கள் வந்து பிக்சரைஸ் பண்ணியிருப்பார். தாழம் பூவே வாசம் வீசு, தாயின் தாயே கொஞ்சி பேசு, விடதும் இல்லை வாசலும் இல்லை அன்புக்கு பஞ்சம் இல்லை, தாலேலோ தாலேலோ, தாழம் பூவே வாசம் வீசு. அருமையான பாடல். நான் அடிக்கடி இந்த கேசட்டில் போட்டு வீட்டில் கேட்டுட்டு ஃபஸ்ட்டு படமாக இருந்தால் கூட எனக்கு அந்த சாங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த படத்தில் எனக்கும் ஒரு பாட்டு, அதாவது இசைஞானி அவர்கள் வந்து, அதாவது அதை நான் அடிக்கடி சொல்லுவேன், எந்த காமெடி நடிகனுக்கும் கிடைக்காத ஒரு அதிர்ஷ்டம்னா சூப்பர் ஸ்டாருடைய படத்தில் ஒரு காமெடி நகைச்சுவை நடிகருக்கு சோலோ சாங் எனக்கு மட்டும்தான், இது வரைக்கும் யாருக்குமே கொடுத்ததில்லை. ஹேட்ஸ் ஆஃப். அதில் நல்லாயிருக்கும், பார்த்தா பச்சை புள்ள அதை கேட்டா குத்தம் இல்லை, அடியாத்தா என்ன சுதி சேத்தா என்ன, நீ பார்த்தா தப்பும் இல்லை, பார்த்தா பச்சை புள்ள அடி தேட்டா தப்பு இல்லை. இந்த பாட்டு ராஜா சார் மீட் பண்ணிங்க? ராஜா சார் வந்து மீட் பண்ணி இப்படி பார்த்தாரு, நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவர் இப்போ ரீ ரெக்கார்டிங் பார்த்துருக்காரு போல இருக்கு. கிரேட். இது மாதிரி முரளி சார் கூட நிறைய படம் பண்ணியிருக்கேன். அது முரளி நானும் அவருக்கும் அவருக்கும் பயங்கர. ஆமாம், முரளி நானும் நடித்த படம்லாம் சூப்பர் ஹிட். அதில் ஒரு படம் தெலுங்கு தமிழ் 175 டேஸ், இதயம். ஆமாம், ஐயோ ஐயோ என்ன இதயம். அந்த படத்தில் வந்து ஒட்டே சாங்ஸ் நானும், அதாவது நானும் முரளியும் வந்து நடிக்கவில்லை, வாழ்ந்தோம். கதிர் இஸ் அன் எக்ஸலண்டர். அந்த இதயம் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சாங்கு, நான் அந்த பேடை தட்டிக்கிட்டு இவர் பாடுவார், யார் முரளி சார் பாடுவார், அருமையான பாடல். என்னென்ன பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா, இளம் புன்னகையில் என்னை தொட்ட நிலா, என் மனதில் அம்பு விட்ட நிலா, இது எட்ட நின்று என்னை தொட்ட நிலா, வாழ்நாள் தோறும்
தினம் காதோரம் பாடல் கோரும் பொட்டு வைத்து ஒரு வட்ட நீலா ஈழம் புன்னகையினை தொட்ட நீலா. இந்த பாடல்களை வந்து இந்த ஹீரோக்கு ஃப்ரெண்டாக ஹீரோக்கு ஃப்ரெண்டாக இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் ஒரு படம் சார், அந்த படத்துக்கு பிறகுதான் சின்னி ஜெயந்த் ஒரு நல்ல குணச்சித்திர நடிகர்னு பிராண்ட் ஆச்சு. அது என்ன படத்துடைய பெயர் வந்து கிழக்கு வாசல். ஆஹா, இந்த கிழக்கு வாசல் படத்தில் பார்த்தீங்கன்னா நானும் கார்த்திக்கும் இப்போ சொல்கிறாங்க இல்லையா கெமிஸ்ட்ரின்னு, எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹீரோக்கும் அந்த காமெடிங்கிற கெமிஸ்ட்ரின்றது வந்து இப்போ சொல்கிறாங்க அந்த கெமிஸ்ட்ரின்றது வந்து ரொம்ப தெள்ளத்தெளிவாக இருக்கும் அந்த படத்தில் கிழக்கு வாசல் எனக்கும் கார்த்திக். ஏன்னு சொல்கிறேன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நார்மலான கேரக்டர் கிடையாது, ஒரு மென்டலி டிசார்டரான ஒரு கேரக்டர் எனக்கு. ஆனால் இப்போ ஒரு நார்மலாக இருக்கிற ஹீரோவுக்கு ஃப்ரெண்டு, ஒரு மென்டலாக இருக்கிற வந்து நார்மலாக இருக்கவங்க ஃப்ரெண்டு இருக்கும்போது அவனை ஈக்குவலாக ஈடு கொடுத்து நடிக்கணும்ல. ரங்க நீ என்ன சொல்கிற ஆட்டா செல்லிச்சில்ல இப்படி பேசணும். அதுக்கு என்ன நீ வண்டு நீ மாக்கம் நீ மாக்கானா இருண்டு உண்டா வேண்டுனா என்ன பண்ணுறது யார் கார்த்திக். ஆமாம், இது ரெண்டு பேரும் ஈடு கொடுத்து நடிக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சாங் ஒன்று டைட்டிலில் தான் ஷூட் பண்ணாங்க, அதுக்கு வந்து டான்ஸ் மாஸ்டர் வந்து கம்போஸ் பண்ணி, ஏன்னா அது அருமையான சாங் இளையராஜா அவர்களுடைய மெட்டமைப்பில், அதுக்கு வந்து டான்ஸ் மாஸ்டர் வந்து ஸ்டெப்பு கொடுக்குறாங்க. ஆனால் எனக்கு வந்து ஸ்டெப்பு பண்ணுறதுக்கு ஏன்னா மென்டலி இது என்ன டான்ஸ் ஆடும், பட் ஆனால் ரிதத்தோடு ஆடணும். அதுக்கு அவ்வளோ பிரமாதமான சாங் அது. என்ன பாட்டுன்னா அட வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும் தெருக்கூத்துக்கும் பாட்டுக்கும் தாழ ஜதி வேணும் தல வாசலிலா வீடும் ஒரு தாளமில்லா கூத்தும் தத்தி தருகிட தருகிட தருகிடதும் அட வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும் தெரு கூத்துக்கும் பாட்டுக்கும் தாளகதி வேணும். அப்புறம் உங்களை வந்து எல்லா காலேஜில் வந்து எல்லாம் பெரும்பாலும் லேடிஸ் எல்லாம் உங்களை பார்த்த உடனே ராக்கி கட்டிடுவாங்க. ஆமாம், இந்த உலகத்தில் ஒரு பெண்ணுக்கு ஏமாற்றம் நடந்தது. யாருக்குங்க? அதான் எங்கள் தங்கச்சிக்கு, உங்கள் வைஃப். எப்படி நடந்தது? அவங்க ராக்கி கட்டாமல் எப்படி அவங்கக்கிட்ட எப்படி போனீங்க? உங்களை எப்படி காதலிச்சாங்க? லவ் மேரேஜ்னு தெரியும், இப்போ கண்டதும் காதல் தான் எல்லாருக்கும். எப்படி அதாவது அந்த சம்பவம் எப்படி நடந்தது? ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்கு போன உடனே அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தோம், பார்த்தோன்னே பிடிச்சிருந்தது, பிடிச்சோன்னு எடுத்த உடனே இதே தான் என்ன இழுத்து இழுத்து இங்கு சென்றாய் உன் சிரிக்கும் விழிகளால் மாதிரி தான். ஓகே, அது வந்து சிலதெல்லாம் திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது. யாரும் அதுக்கு முன்னாடி நீங்கள் சந்திச்சது உண்டா? இல்லை, ஃபஸ்ட்டு மீட், இல்லை ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து அதான் ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணேன். அதான் அந்த ஃபங்க்ஷனை மீட் பண்ணும்போது எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வந்தது. எந்த பாடல்? எந்த பாடல்? ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவா இதழோரம் சுவை தேட புது பாடல் விழி பாட பாட ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவா. அது எவ்வளோ அருமையான ஒரு, அவங்களை பார்த்த உடனே. ஆமாம், அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பாட்டு ஞாபகம் வந்திருக்காங்க? அவங்க என்ன இப்படி தான் சொல்லணும், சில பேர் என்ன காமெடியாக சொன்னானா எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி இவருக்கு நிம்மதியாக இருந்தோம். சில சில விஷயங்கள்லாம் வந்து நமக்கே இல்லை. ஆமாம், யார் யாருக்கு என்னென்ன எப்பப்போ நடக்கணும் இப்படி தான் நடந்தோம். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல நம்ம நின்று உட்காந்து பேசுகிறோம்ன்றது இது நம்மளுடைய இது இல்லை, அங்கே நிர்ணயிக்கப்பட்டது அவ்வளோதான். 100%. அப்படியே நீங்கள் வந்து இந்த ஃபாரின் ஷோவில் ஒரு இங்கிலீஷ் ப்ரோக்ராமுக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணதாக ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். ஆமாம், அது தற்செயலாக என்னாச்சு? அந்த வெஸ்டர்ன் பாடுறவங்க வராமல் வெறும் ஹிந்தி பாட்டு பாடுறது என்னென்னா, நாங்கள் லண்டனில் வெஸ்ட் மினிஸ்ட்ரி ஹாலில் ஷோக்கு போயிருந்தோம். நீங்கள் பாடினதுமே எல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு புறப்பட்டாங்களா? இல்லை இல்லை, அதாவது என்ன இருக்குன்னு நம்ம சுரேஷ் பீட்டர்ஸ் இருக்கார் இல்லையா, அது மாதிரி யாராவது ஒரு சிங்கர் சென்னையிலேருந்து கூட்டு போனோன்னு, இதில்ன்னா ஒரு ஏதாவது ஒரு வெஸ்டர்ன் சிங்கர் ஆயிஷம் போகலான்னு சொல்லிட்டு போனால் அந்த அவர் என்ன தெரியும் ஆர்கனைஸ் பண்ணார், வராருங்க அடுத்த ஃப்ளைட்டில், என்னமோ பஸ்ஸில் வர மாதிரி எங்கே இல்லை, இது லண்டன் எங்கே இருக்குது சென்னை எங்கே இருக்குது, வருவார் வரலன்னு அவர் ஸ்பான்சர். வாட் த ஹேல் திஸ் இஸ், வி வாண்ட் அ இங்கிலீஷ் சாங் ஹியர், ஆல் த கைஸ் ஃப்ரம் சென்னை யூ கேம் ஹியர் டு சிங் ஆல் தி தமிழ் சவுத் இந்தியன் சாங், வி நீட் அ இங்கிலீஷ் சாங் அப்படின்னா.
ஆனா இவர் ஸ்பான்சர் நம்ம இங்க இருந்து கூட்டி போன பார்ட்டி என்ன தலைவா பெல்ஃபா கொடுக்க மாட்டாங்க போல இருக்கு, இங்கிலீஷ் பாட்டு பாடலன்னா அதோட இது அட்வான்ஸோட கட்டு போல இருக்கு. அஞ்சனா ஏதாவது தெரியாத தெரிஞ்ச மாதிரி பண்ணையா, அதுதான் நம்ம கலைஞர்கள் கவலையப்படாதுன்னு. அந்த பீரியடில் வந்து ஒரு பாட்டு, அதாவது நாங்கள் காலேஜில் நான் வந்து இந்த ஜூட் பாக்ஸ்னு வரும் நாலாம் போட்டு ஒரு 25 போட்டேன்னா யாதோ இங்கி பாருங்கன்னா பாட்டு தெரியல எல்லாம் உட்காந்து பாடுவானுங்க. ஆமாம் ஆமாம். அந்த 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 ஜூட் பாக்ஸில் ஒரு கேட்ட ஒரு 2-3 இங்கிலீஷ் பாட்டு எனக்கு தெரியும். அதில் வந்து இருக்கு இந்த பிளாக் சூப்பர்மேன் ஒரு சாங் ஒன்று, முகமது அலி பாக்ஸரை வச்சு, அது வந்து உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ். எனக்கு அந்த கத்தின்னு பார்த்தீங்களா அந்த வெள்ளக்கார, வாட் தி ஹெல் யூ கைஸ் ஆர் நாட் கோயிங் டு கிங் தி சாங்னு. ஆமாம். அவனை பார்த்த வார்த்தைகளை எடுத்து இல்லை, அவன் பார்த்தா அந்த முகமது அலி பார்ட்டி மாதிரி. நான் என்ன பண்ணா உஷாரா அவன் அசிஸ்டன்ட் ரெண்டு மணி இன்னும் பாக்ஸிங், ஆஃப்கோர்ஸ் இஸ் ஹாபிஸ் பாக்ஸிங்னா, ஆஹா இந்த மேட்ரு போட்டு கவுத்துற வேண்டிதான் அப்படின்னு என்ன பண்ண, அந்த அந்த பிளாக் சூப்பர்மேன் சாங் முகமது அலி எனக்கு தெரியும். உடனே டக்குன்னு என்ன பண்ணா நம்ம பார்ட்டிக்கு வந்து அடுத்ததாங்க சின்ன ஜெயந்தருடைய பல குரல் நிகழ்ச்சியை பார்த்தீர்கள், அடுத்ததாக சின்னஜியோட ஆங்கில பாடல் அப்படின்ட்டாங்க. டப்புன்னு என்ன பண்ணா நான் ஏறு பசங்கிட்ட சரி ஒழுங்காக ஒர்க் அவுட் ஆனதான் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும் கம்மனர் பாடினு சொல்லிட்டு பாட ஆரம்பிச்சது. என்ன பாட்டுன்னா ஐ லைக் டு டெடிகேட் திஸ் சாங் முகமது அலி சாங் டு முகமது அவர் ஆர்கனைசர் அப்படின்ட்டு அப்படின்ட்டு ஆரம்பிச்சு அவன் குச்சி ஆயிட்டான். பியூட்டிஃபுல் பாட்டு அது எப்படின்னா சிங் மஹாமி மஹாமி அலி ஹி டாக்ஸ் லைக் எ பட்டர்ஃப்ளை ஹஸ் ஸ்டிங் லைக் எ பீ மஹாமி ஹஸ் எ பிளாக் சூப்பர்மேன் He talk like a butterfly, he sing like a bee. என்னமோ பெரிய அந்த பீத்தான் அந்த ரேஞ்சில் என்னன்ட்டு அதை பார்த்து டக்குன்னு ஒரு அதை விடக்கூடாது ஒன்று அது ஃபாஸ்டா சிங் மா ஆமே மா ஆமே தாலி he talk like a butterfly, I sing like a bee. மா ஆமே My black superman He talk like a butterfly I'll eat yeah. Hey, catch me if you can Da-da-da-da-da-da-da-da-da Hey, da-da-da-da-da-da-da-da-da Hey, this is the guy from China He's going to sing his song Come on, everybody You follow me, everybody Yeah, yeah, yeah Muhammad கிளாப்ஸ் ஃபுல் கிளாப்ஸ். எப்பவுமே இந்த இங்கிலீஷ் பாட்டு பாட்டு பார்த்துருக்கீங்களா, இல்லை எண்டில் இப்படி தான் முடிவுங்க என்னமோ கரண்ட்டு கட்டான மாதிரி இருக்கும் எண்டில். எப்பவுமே நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த நிறைய பாப் சோல முடிச்சிருவாங்க. ஆமாம் ஆமாம். சஸ்டெயின் பண்ணி ஒரே வாட்டி, அதாவது என்னென்ன மிரட்டுறது ஸ்பான்சர் பேமெண்ட்டை ரெடி பண்ணுறான்னு ரொம்ப, அதாவது அது எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது, ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இந்த ஃபாரின் ஷோக்கெலாம் போயிட்டு அந்த இங்கிலீஷ் பாடல். ஸோ இப்படி இது இசையை வந்து நம்மளுக்குள்ள அந்த இசை ஞானம் அந்த இசை குடும்பமாக இருக்குது. இந்த இங்கிலீஷ் பாட்டை கூட தெரியாத பாடல்களே தெரிஞ்ச மாதிரி நம்ம பாடிடுறோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போது நகைச்சுவை நடிகராக இருந்த நீங்கள் மெமிக்ரி அற்புதமாக பண்ணுவீங்க. சமீபத்தில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதில் தூளியிலே ஆட வந்த அதாவது இசை ஞானி இளையராஜா அவர்கள் இசையமைத்து நான் பாடிய பாடல், அதாவது என்ன அதாவது பாட்டு, அதாவது மிமிக்ரி கலைஞர்கள் என்றாவே ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு இல்லாட்டி சீனை வந்து நடிச்சு காமிப்பாங்க. பட் அந்த பாட்டு மிமிக்ரி ஆரம்பித்ததுக்கு காரணமே உங்களுடைய குரல்னு சொல்லலாம். ஏன்னா இசைஞானி அவர்களுடைய மெட்டமைப்பில் தூளியிலே ஆட வந்து நீங்கள் பாடினீங்க. ஆமாம் சார். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அந்த மிமிக்ரி ஸ்டார்ட் பண்ணது எப்படின்னா சார் ஒரு இசை குடும்பத்தில் தான் அந்த பாட்டு மிமிக்ரி. எப்படின்னா நானும் எம்எஸ் விஸ்வநாதன் அவருடைய எல்டர்சன் இருக்கார் மிஸ்டர் கோபி, கோபி சார், நானும் கோபி பிரபல வசனகர்த்தாயினி நண்பர் குணா, நாங்கள் மூணு பேரும் வந்து ஒரு ஸ்டோரி டிஸ்கஷனுக்கு மாருதி வேனில் போயிட்டு இருக்கும்போது அப்போ உங்கள் பாட்டு வந்த புதுசு, அப்போ கேசட் அப்போலாம் சிடி கிடையாதுல்ல, கேசட் போட்டு கேட்டுட்ருக்கோம் அந்த தூளியிலே ஆட வந்த பாட்டு. அப்படி இருந்தபோது எம்எஸ் விஸ்வநாதன் சன்னுக்கிட்ட சொல்கிறேன், அண்ணா என்னண்ணே இதை வந்து அச்சா அவர் கம்போஸ் பண்ணி, ஏன்னா அவங்க அச்சான் தான் கூப்பிடுவாங்க அந்த வீட்டில் இவர் எம்எஸ் விஸ்வநாதன், அச்சா வந்து கம்போஸ் பண்ணி பாடியிருந்தா எப்படி இருக்கும்னு, எப்படியாக இருந்திருக்கோம்னா பாடி காமிச்சேன். உடனே எம்எஸ் விஸ்வநாதனுடைய சன் கோபி உழுந்து உழுந்து சூப்பராக இருக்குது, நான் டெஃபினட்டாக நான் அச்சாக்கிட்ட சொல்லுவேன் நீ இது ஸ்டேஜில் ப்ரெசன்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதை வந்து ஃபஸ்ட்டு மலேசியாவில் தான் வந்து முதல்ல கோலாலம்பூர் ஒரு ஸ்டேஜில் பாடினேன். இந்த ஒரிஜினல் பாட்டு உங்களுக்கு தெரியும்,
துளியிலே அடவந்த வானத்து மின் விளக்கே, அழியிலே கண்டெடுத்த அற்புத அணிமுத்தே, தொட்டில் மேலே முத்துமால வண்ணப்பூவா விளையாடு சின்ன தம்பி யசப்பாடு. இந்த பாட்டு ஆமாம். இது அப்படியே போகும்போது எம்எஸ் விஸ்வநாதன் சாருடைய சன்னு காரில் போகும்போது எனக்கு ஒர்க் பண்ணி அதை அவர்கிட்ட பாடி காமிச்சேன். எப்படின்னா, இதை வந்து எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் மெட்டமெத்து பாடுறார். எப்படின்னா, தூளியிலே ஆட வந்த ஓஹோ ஏவானத்து மின் விளக்கே ஆஹாம், ஏ தாயடிச்சு வலிச்சதில்லை ஓஹோ இருந்தும் லாபம் என்ன, நான் அறிந்த பாடல்களிலே ஓஹோ நான் அறிந்த பாடல்களிலே ஓஹோ நான் அறிந்த பாடல்களிலே ஓஹோ தோல்விகளை கண்டதில்லையாம் கண்டதில்லையா. இதை பாடின உடனே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இதை வச்சு எல்லா பாட்டையும் ஆரம்பிச்சிட்டோம். நம்மளுக்கு கிடச்சி அப்போ ஒரு திடீர்னு ஒருத்தர் ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். அப்போ வந்து ஸ்கூல் பசங்களுக்குலாம் என்ன மெமிக்கிரி பாட்டுலன்னு டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்தது. இந்த ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, ஸ்கூல் அம்மா இங்கே வா வா ஆசை முத்தம் தாத்தா இலையில் சோறு போட்டு ஈயை தீர ஓட்டு. இந்த பாட்டு வந்து அப்படியே ரெடி பண்ணுறோம். யார் மாதிரி, இசைஞானி இளையராஜா அவர்கள், எம்எஸ்வி அவர்கள், ஏஆர் ரகுமானவர்கள் இவங்கள்லாம் பாடியிருந்தான். ஃபஸ்ட்டு இவர் பாடுறார், யார், இசைஞானி இளையராஜா. அவர் என்னென்ன இந்த இந்த பாட்டு இருக்கு இல்லையா, அந்த மன்னனில் அம்மா என்றழைக்காத நின்னையே, அந்த பாட்டு வந்து அம்மா இங்கே வா, அம்மாதான் இங்கே தான் வா 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 ஆசைதான் முத்தம் தான் தா 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 தா, அம்மாதான் இங்கே தான் வா 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 ஆசைதான் முத்தம் தம் தா 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 தா, இலையில் சோறு போட்டு போட்டு ஈயை தூர ஓட்டு ஓட்டு, பெற்ற தாயன்பு ஏது அம்மாதான் இங்கேதான் வா 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 தாசைதான் முத்தம் தா 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 தா. இது இது முடிஞ்ச இந்த அம்மா இங்கே வா வா, அவர் யார், எம்எஸ்வி அவர்னா, அம்மா இங்கே வா 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 ஆஹா ஆசை முத்தம் தா 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 ஆஹா இலையில் சோரை போட்டு ஆஹா ஈயை தூர ஓட்டு கோகோ ஈயை தூர ஓட்டு. இது அவரு. சரி, இசை இவர் இசை புயல் ஏஆர் ரகுமான் எப்படி பாடுறாருன்னா, அம்மாவே அட அம்மா எங்கே வா, அட ஆசை முத்தம் தா, அட இலையில் சோறை போட்டு போட்டு ஓட்டு ஓட்டு ஓட்டு, அட அம்மா எங்கே வா, அட ஆசை முத்தம் தா, அட இலையில் சோறை போட்டு போட்டு ஓட்டு ஓட்டு ஓட்டு, தர செய்ய செய்ய செய்யா செய்யா, 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 அம்மா இங்கே வா 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 வா. இது வந்து ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கோசம் நாங்கள் பண்ணோம். அது ஒர்க் அவுட் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் அவர் பாடினாரோ இல்லையோ நாங்கள் எல்லா இடத்துல இதை பாடி. சரி, இந்த பாடல் மிமிக்கிரின்றது வந்து யாரால முடியாது. பாட்டு ஞானம் இருந்தால் தான் கண்டிப்பாக கஷ்டம். ஸோ இதெல்லாம் பாடும்போது எனக்கு ஞாபகம் வருவது யார் என்றால், எனக்கு சரளி வரிசை கற்றுக் கொடுத்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய திருமதி ஆர் வேதவல்லி அவங்களுடைய ஸ்டூடெண்ட்டு. நான் இந்த இடத்துல சொல்கிறது மிகவும் பெருமைப்படுறேன். சின்னி அவர்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே வெற்றிகள் எல்லாமே இருந்து எல்லாம் இனிமே பார்த்துட்டீங்க பார்க்க போகிறீங்க. மனம் விட்டு உங்கள் வாழ்க்கை நடந்த ஒரு நல்ல மகிழ்ச்சியான தருணங்களும் இருக்கலாம், மனசை பாதித்த சம்பவங்களும் இருக்கலாம். ஏதாவது மனம் விட்டு ஷேர் பண்ணுறது தான். அதாவது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து மனசை பாதித்த விஷயம் சொல்கிறத விட
மகிழ்ச்சியான மகிழ்ச்சியான மனதோடு மனோ நம்பது மனோனாவே மகிழ்ச்சி தான் எப்பவுமே. அதாவது ஒரு சூப்பர் இன்சிடென்ட் சொல்லுங்க. அதாவது டைரக்டர் மனோபாலா, ஆமாம், நான், அப்புறம் அந்த கேமரா உமன் பிஆர் விஜயலட்சுமி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கன்னட படம் எடுக்க போனோம். எனக்கு கன்னடம் தெரியாது. சரி, இதில் ஹைலைட்டான விஷயம்னா அந்த படத்தில் ஹீரோ வந்து விஷ்ணுவர்தன் அவர்கள். ஓ, எனக்கு கண்ணன் தெரியும். நான் இவனை கேட்டேன், மனோபாலா என்னடா நீ வா நீ நல்லா நல்லா எனக்கு கூட தான் தெரியாது நீ வா அப்படின்னு. டே என்ன மச்சான் தெரியும், டே நீ வாடா நீ, யார் கன்னடம் தெரியும், எல்லாம் போவோம். பாஷை தெரியாமல் வந்து தான் நம்ம தமிழ்நாட்டில் குப்பை கொட்டுறாங்க, நம்ம கொட்டுவோம் வானா. டே வானாமாம்மா அதெல்லாம் டேஞ்சரஸ் ஏரியான்றத விட அங்கெல்லாம் வந்து ரொம்ப உஷாராக இருக்குண்ணே, நீ வாடானே. எல்லாம் போய் பெங்களூர் போய் இறங்கிட்டோம். எனக்கு ஒரு எழுத்து தெரியாது கன்னடம். என்ன பண்ணானுங்க, ஸ்கிரிப்டும் சொல்லலை. சரி, எல்லாம் காலையில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் 9:00 ஷூட்டிங்கு. டேரக்டர்லாம் முன்னாடி போயிட்டாங்களா, மனோபாலா அவங்களாம் போயாச்சு. எனக்கு கரெக்டாக ஒரு 7 மணிக்கு ஒரு ஃபோனு ரூமுக்கு ட்ரர் ட்ரர் எடுத்தேன். ஹலோ, நான் சின்னி ஜந்துடா. என்னது சின்ன ஜென்ரா? ஏ சின்ன ஜென் அதன் மாதிரி 9:00 ஷூட்டிங்கோ, அது ரெடி மாட்டேன். 8:00 ரிசப்ஷன். புரியுது, 9:00 ஷூட்டிங், டே 8 மணிக்கெலாம் கீழே வந்துடு, இல்லாட்டி விட்டுட்டு போயிடுமா, என்ன கன்னடத்தில் சொன்னாங்கன்னு தெரியாது. சரி ஓகே, இவனுக்கு சொல்கிறான். சார் குளிச்சுட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். அங்கேருந்து டிரைவர் தான் சின்ன சந்திர வரா, பண்ணுறேன் பண்ணுறேன். ஏறி உட்கார வச்சாச்சு. நேராக சாமராஜர் ஸ்டுடியோ போயாச்சு. மேக்கப் போட்டானு கோட்டு கிட்டலாம் எடுத்துன்னு வந்தாங்க. பெரிய கேரக்டர்ன்ட்ட மனம்பாலடி, நீ தான் மெயின். அதனால் என்ன மச்சா சொல்ல, நீ தாண்டா மெயின். ஏய், இதே காமிக்கல டைலாக் எல்லாம் தெரியும், இம்ப்ரவைஸ் பண்ணிக்கலாம். என்ன என்னமா அவன் கன்னட பண்டிட்டு மாதிரியும், நான் என்னமோ கண்டட ஸ்காலர் மாதிரியும். ஓகே வரட்டும், எல்லாம் போட்டானுங்க. அவங்க மேக்கப் போடும்போது நல்ல நல்லது கன்னட கொத்தா சார், கன்னட கொத்தா அண்ணா சொல்பா கொஞ்சம் சாகிரி அவன் போதும்னா. ஓ, மேக்கப்னே சொல்லிட்டான், இது போதுன்னு நம்ம பின்னிடலாம், அடுத்த ரவுண்டு நம்மளுக்கு கன்னடம் தான் அப்படின்னு மேக்கப்பை போட்டுக்கிட்டு அப்படியே வந்தோன்னு பார்த்தோன்னா டைலாக் ரைட்டர் வர்றார். நல்லா 6 வீட்டுக்கு பஞ்சகச்சம் கட்டிக்கிட்டு, சின்ன ஜந்துரோ, எஸ் சார், கொத்துக்கொள்கிறேன். அது ஆக்ஷன் சொல்லும் போது உக்காந்துக்குன்னு தெரியுது. ஆமாம், உக்காந்தோடனே கையில் ஒரு ஒயிட் பேப்பர் நல்ல திக்காக இவ்வளோ இருந்தது, 1 square இருக்கும். நம்ம டைலாக் சுவாமின்னா எடுத்து பார்த்தேன். இந்த கை முறுக்கல்ல உடச்சி போட்டால் அப்படி இருக்கும், அது மாதிரி இப்படி இப்படி வளைஞ்சு வளைஞ்சிருந்தது. கேட்டால், வாட் இஸ் திஸ், கன்னடா கொத்தில்வா சார்? யூ டோன்ட் நோ டு ரீட் சார், ஐ டோன்ட் நோ டு ரீட், ஐ டோன்ட் ஸ்பீக். அண்ட் வை தில் கேம் ஃபார் அன் ஆக்டிங்? நோ நோ, மை டைரக்டர் சார் அட்ஜஸ்ட் தான். ஓகே ஓகே, நோட்டு தரல பிரதரே, கந்த பிரதர் ஓப்பனிங் ஷாட் தரே, கந்த பிரதர் பிரதர்கேன்ட்டு போயிட்டான். ஓப்பனிங் ஷாட் உனக்கு தான் வச்சுருக்கான்னு பார்த்தோன்னா விஷ்ணு வருது, நல்ல கோட்லாம் போட்டுருந்தது. சென்னாகிதரா சின்ன சந்திர நல்ல ஆர்டிஸ்ட், ஃபண்டாஸ்டிக், காட் பிளஸ், யூ கம்மிங் டு ஃபஸ்ட் டைம் இண்டஸ்ட்ரி. நான் ஒன்று காலில் ஊன்ட்டேன், நான் ஊந்தது வேறு விஷயத்துக்கு, ஒன்றும் தெரியாதையான்னு. God bless you. We need this kind of artist for our industry. யாரு? விஷ்ணுவர்தன். எனக்கா உள்ளுக்குல இப்போ கப்பு கப்புண்டு. இவன் வேற இதை காமிச்சுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர் வந்தார், சாமி சின்ன சந்திரலா, நான் டைலாக் படிச்சு காமிக்கிறான், அவன் ஆரம்பிக்கிறான். பிரதி தோசம் அப்படின்னா இல்லை, ஓகே பாலகா உண்டோ, மக்களது பிரதே, கந்தாபர பிரதே, காண பிரதரே, அடுத்த பேஜ் எடுத்துருப்பான். எனக்கு வயிறு இல்லை, கத்தாபதரே, காணபதரே, கம்மந்திரே அப்படின்னு மனபலம். ஆமாம், என்னென்ன லாரியோ பஸ்ஸோ பிடிச்சி போயிடுறேன், அட்வான்ஸ்லாம் திருப்பி கொடுத்துட்றேன், பயமாக இருக்குமா, வேலைக்கு ஆகாது போல இருக்கு. என்ன நீ இப்படி சொல்கிறேன், நான் டைரெக்ஷன் பண்ணுறேன், ஆக்ட் பண்ண முடியாதா? டேய், அது வேறடா, அது ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன், ரெண்டே டைலாக் தான். அதே நீ தப்பாக சொல்லுவா, அது விஷயம் வேற. இது பேஜார் தலைவானோ? நொன்னு நொன்னு மாமா கொண்டுடுவானுங்க என்னன்ட்டு அவன் போயிட்டான். ஃபஸ்ட்டு ஷார்ட்டு எனக்கு வச்சுட்டான் பஸ், அதாவது உங்ககிட்டருந்து ஜூம் பேக் பண்ணுறேன், விஷ்ணு வருதன் என்ட்ரின்ட்டு போயிட்டான். ஏன்டா என் மேலே கம்முன்னுருன்ட்டான், சென்டிமெண்ட்டாக என் மேலே தான் வைக்கணுமா? அங்கே பார்த்தா அந்த ஊரில் கிளாப் போர்டு வச்சுக்கிறாங்கல்ல பூஜைக்கு, கிளாப் போர்டு வச்சுட்டு என்ன சொல்லுவாங்க, ஷார்ட் பண், டேக் பண், டாப் தானே எடுப்பாங்க, அவ்வளோதான். இவன் வச்சுட்டு கதையை சொல்லிகிட்டு இருக்கான், ஏன்னா ஃபஸ்ட்டு டேவான். அதனால் சாமிஸ்லே ஃபஸ்ட்டு ஷார்ட்ரே, மற்ற திருமணத்திலே சீஃப் கெஸ்ட் பேர்லாம் சொல்கிறான். எனக்கு எப்படா அவன் கிளாப் போர்டு எடுப்பான்னு அச்சா தொடர்ந்து போதே, நான் நரசிம்மராஜில் கொட்டாவது தொட்டாமனை தொட்டாமனத்தில் கேமரா ஓடிட்டுருக்கு, டப்புண்ணா இவர் ஆக்ஷன். யார்? நான் முறைச்சி பார்த்தேன் கேமராவை, அப்புறம் கட் கட்டுண்ணா. சார், ஐ கான் ஸ்பீக் திஸ் டைலாக் அப்படின்னு விஷயம் இல்லை, இல்லை யூ கோன் ப்ராக்டிஸ் அண்ட் கம்னு. மச்சான் மானத்தை வாங்கிடாத, எப்படியாவது படினா. எனக்கு ஒன்று நம்மளுக்கு அந்த தமிழ் ஆர்டிஸ்ட்க்கு ஒரு சென்டிமெண்ட், ஒரு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுமே. ஆமாம், நான் டக்குன்னு சொன்னேன், மச்சான் ஒரு வேலை பண்ணிக்கலாம், 2 லைனு கன்னடத்தில், நடுவில் இருக்கிற கண்டென்ட்டை சொல்லிவிடுங்க, ஃபினிஷிங் 2 லைனு கன்னடத்தில்,
ஓகேவாண்ணா இது ரொம்ப நல்லா இருக்கு எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணன்ட்டான் யாரு மனோபல நம்ம டேரக்டர் ஆச்சே நான் அவனு அந்த கம்யர் வாட் இஸ் த கண்டென்ட் ஆஃப் த சீன் சார் திஸ் திங் யூ அட்வைசிங் யுவர் ஃப்ரெண்ட் அந்த சார் வாட் இஸ் த டூ லைன்ஸ் ಪ್ರತಿ ದಿವಸ ಒಬ್ಬಳೇ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಬಾಗ್ಲೋಂಡು ಮೇನ್ ಮಾಡಿದ್ದೀರಿ ದೆನ್ ಫಿನಿಷಿಂಗ್ ಹೋಗು ಸೆಂಟರ್ ಐ ಕ್ಯಾನ್ ಫಿಕ್ಸ್ ದ ಡೈಲಾಗ್ ಅಡಿನ ಎವಳೋಡ ಲೆಂತ್ ಇರ್ಕೊಂಡು ಅಡಿ ಎಂಡಿಂಗ್ ಪಾತ್ಕನೆ ಇದು ವರು ಬೋಲರ್ಗೆ ಒಂದು ಒಂದು ನಿಮಿಷಂಟು ಮನಬಲ ರೆಡಿ ಮಚ್ಚಾ ಪಾತ್ ಅಡ್ಜಸ್ಟ್ ಪಣ್ಣಿಂಗ ವಿಷ್ಣುವರ್ಧನ್ ಸರ್ ನಾನು ಕೊಂಚ ಅಡ್ಜಸ್ಟ್ ಪಣ್ಣಿ ಸೊಲ್ಲ ಓಕೆ ನೋ ಪ್ರಾಬ್ಲಮ್ ತಮಿಳ್ ಆರ್ಟಿಸ್ಟ್ ಗ್ರೇಟ್ ಅವರು ನಮಗೆ ಸೊಲ್ಲ ಸೊಲ್ಲ ಬಕ್ಕು ಬಕ್ಕನೆ ಏನೋ ತಪ್ಪಾನ ಹಿಂಗೆ ಉಳ್ಳೇ ಕೂಡ ಮಾಟಾಂಗ ನಮ್ಮ ಬಾರ್ಡರ್ಲೇ ಕಟ್ ಪಣ್ಣಾನ ಕ್ಯಾಮರಾ ವಿಚಾರಿಚ್ಚು ಏ ಟಾಕ್ ನಾನು ಟಕ್ಕನೆ ಆಕ್ಷನ್ನ ಯಾರು ಮನಬಲ ಆಕ್ಷನ್ ಅಡಿನ ನಾನು ಪ್ರತಿ ದಿವಸ ಉಪನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಬಾಗಲವನು ಏನು ಮಾಡ್ತಿ ಅಮ್ಮ ಅಪ್ಪಾವು ಇಪ್ಪಿ ಕಷ್ಟಪಟ್ಟು ವಳತಿರ್ಕಾಂಗ ನೀ ಸೊತ್ತು ಕಿತ್ತಲ ಇದೆ ಮನೆ ಬಿಟ್ಟು ಹೋಗಿಲ್ಲವಾ ಅವರು ಜರ್ಕು ಇನ್ನು ದಿಢೀರ್ನ ಆರಂಭದಲ್ಲಿ ಕನ್ನಡ ಎಂಡಿದೆ ಮನೆ ಬಿಟ್ಟು ಹೋಗಿಲ್ಲ ಹಾಂ ಓಕೆ ಅಪ್ಪಿಂಟಾಂಗ ಅಪ್ಪ ಅಡ್ತ ಶಾರ್ಟ್ ಬಾ ರೆಂಡು ಲೈನ್ ಸೊಲ್ಲು ಏನು ಎಷ್ಟು ಮೀದಿನ ಹೋಗಿಲ್ಲ ಓಕೆ ಏನು ಎಷ್ಟು ನೀ ನಾನು ಇಪ್ಪಿ ಬಂದ ನಾಟ್ಲ ನಮ್ಮ ನೀ ಪಂಚಾಯತಿ ಬೇಸು ಹೋಗಿಲ್ಲವಾ ಫಿನಿಷಿಂಗ್ ಇದು ಸೆಟ್ ಆಗಿಪೋಚಿ ಇದು ಸೆಟ್ ಆಗಿಟ್ಟು ಡೈಲಿ ಶೂಟಿಂಗ್ ಫಸ್ಟ್ ರೆಂಡು ಲೈನ್ ಸೊಲ್ಲು ಹತ್ತಾಯ್ತು ಬಿತ್ತಾಯ್ತು ಫಿನಿಷಿಂಗ್ ಗೊತ್ತಾಯಿದ್ರ ಓಕೆ ಪೋ ನಮ್ಮ ಡಕ್ಕನೆ ಹತ್ತಾಯ್ತು ಬಿತ್ತಾಯ್ತರು ಅಮ್ಮ ಅಪ್ಪ ಹಿಂಗೆ ಇರ್ಕೊಂಬೋದು ಜಾಲಿಯಾಗಿ ಇರ್ಕೊಂಬೋದು ಗೊತ್ತಿಲ್ಲವ ಇದು ಓಡಿಕಿಟ್ಟು ಇರ್ಗೆ ಇದು ಪಾತ್ರ ನಾ 30 ದಿನ ಅವನ ಸೈಡ್ ಆರ್ಟಿಸ್ಟ್ ಇವನ್ನ ರೆಂಡು ಲೈನ್ ಕನ್ನಡ ನಡುವಲ್ಲ ತಮಿಳ್ ಅದು ಪೇಜ್ ಪೇಜಾ ಪೇಸರಾ அப்படின்னு பேசி முடிச்சுட்டு வந்தாச்சு ஆனால் நான் ஒரு இடத்துல மாட்டுவேன்னு தெரியும் எங்கன்னா டப்பிங்கில் எவனோ பேச போகிறான் அவனுக்கு தெரியாது சென்டரில் நான் தமிழ் பேசினது இவனா அப்படின்னா மனோபாலா உஷாரா டப்பிங் ட்ராக்லாம் இதை இறைச்சி பண்ணிட்டான் ஏன்னா கன்னடம் தமிழ் பேசுறதுக்கு தெரியக்கூடாது இல்லை அப்படின்ட்டு எல்லாம் பண்ணிட்டு ஓகேன்ட்டு டப்பிங் ஒரு ஆர்டிஸ்ட் அவர் பார்த்தீங்கன்னா பயங்கர மார்க்கெட்டான் கர்நாடகாவில் கண்ணை மூடி டப்பிங் பேசுவான் பேஸ் வாய்ஸ் லூப்பே பார்க்க மாட்டான் நான் சிங்க் ஆகிடுமா அப்பேற்பட்ட கன்னட ஆர்டிஸ்ட் எனக்கு புக் பண்ணிட்டானுங்க கட் பண்ண என்ன சின்ன ஜெயந்தோ காமெடியா என்ட்ரி ஏன் ஆர்டிஸ்ட் எதுக்கு தமிழ் ஆர்டிஸ்ட்லாம் போட்டாங்க அவரு யார் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஓகே போயிட்டு அவனுக்கு தான் மொத்தமாக ஒரு சின்ன அமௌண்ட் தான் பேசியிருப்பாங்க தமிழ் ஆர்டிஸ்ட் பேசுகிறான் ஒரு நாளில் முடிக்கிறதுக்கு வந்திருக்கான் எதை டப்பிங்கை சென்ட்ரலில் தமிழ் ட்ராக்கை சொல்லலை யார் மனோபாலா ஆ பைலட் ட்ராக் இல்லவா எப்பவுமே டப்பிங் பேசும்போது பைலட் ட்ராக் போடுவாங்கல்ல அவனே இல்லை யார் நம்பால மாட்ட போறானு இல்லம்மா அன்ட்டு உக்காண்டான் கட் பண்ணா போகுது புரியுது ஏன் டைலாக் பிரதி தான் இல்லை ஓகே ஓகே டேக் 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 டக்குன்னு பிடிச்சார் அவர் ஏன்னா அவன் பெரிய ஆர்டிஸ்ட்ல ரெடி பிரதி அவசரம் உப்புனே அலி ஓகே பாக்கலா கொண்டு மாக்கா ஓகே ஏக ஓகோ ஏனோ ஏன் சென்ட் ஸ்டாப் டூன் லைனோ சிங்கோ ஃபினிஷிஸ் இங்கே சென்ட்ரல் ஏனும் இவன் முன்னே பிக் ஆர்டிஸ்ட் பேசினா அப்படி தான் அவன் நம்பால அவன் இன்னும் கண்ணை மூடிட்டு பேசுகிறவன் அவன் டக்கு என்ன பண்ணான் நோ ஒன் மோர் ஒன் மோர் அவன் கோவம் வந்துச்சு பிரத்யேகம் அவன் டைலாக் பேப்பரை பார்த்து பிரத்யேகம் ஓகே ரெடிமா அவன் பெரிய டைலாக் ரைட்டர் வேறு ஏன்னா மிஸ் ஆகக்கூடாதுல்ல ரெடி டேக் ஓகே பிரத்யேகத்தை ஒப்பினே சொல்லி ஓகே பாகலா கொண்டு மனையோய் என்னடா இது வார்த்தை உள்ள தமிழ் வார்த்தைகள்ல அவன் மேல ஸ்கிரீன் மேலாம் ஏறி ஓகல் ஹோகல் என்ட்ரி சிங்காவதுல சாமி சிங்காவதுல சாமி ஓ ஒரு வாரம் சிங் பண்ணி அவன் வாயெல்லாம் வலிச்சு வாய் வீங்கி மனோபால அவனை இப்பயாவது தமிழ் ஆர்டிஸ்ட் பற்றி தெரிஞ்சுக்கல இவர் ஸோ இருந்த ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் கண்ணு மூக்கெல்லாம் அதை தண்ணி அதாவது இந்த ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் நான் கன்னட படத்தை அந்த படம் பேர் டிசம்பர் 31 ஒரு நாள் தான் ரிலீஸ் ஆச்சான் ஒரே ஒரு படம் எண்டு இயர் எண்டு அதோடு வந்து கன்னட படத்தை அதுக்கப்புறம் நான் கன்னட படம் நடிக்கவே இல்லை அந்த ஆள் அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் இன்னும் என்னை தேடிட்டு இருக்கானா அவன் மாட்டட்டும் என் வாய் வீங்கி என்னடா ரெண்டு வரி பிரதி தவசம் ஒப்ளே அள்ளி ஓகே பாகல உடனே மாடிதிரி எப்போ போன ஜென்மத்தில் நீ முன்னேதான் இது வந்து ரொம்ப ஒரு இனிமையான சம்பவம்ன்றதுல ஒரு மிக கஷ்டமாக பாருங்க உங்கள் கண்ணு மூக்கில் அப்படி ஆக்சுவலி அந்த வேதனை வந்து காமெடி ஆக்குறது உங்களுடைய டேலண்ட் அது நான் வந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டேன் பேமெண்ட்லாம் வாங்கியாச்சு உடனே வா நான் சொல்ல மச்சான் நான் டப்பிங் பேசலாம் வாங்கி கொடுறேன்னா கரெக்டாக கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு இவன் சும்மா இல்லாமல் ப்ரொடியூசர் கிட்டே ஒன் ஷாட்டில் ஓகே பண்ணேன் சார் யார் லாங்குவேஜ் தெரியாது உங்கள் ஊரில் பண்ணுவாங்களா
அந்த யூ கில்ஃபா வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதோட மனோபாலாவும் பெங்களூருக்கு ஒரு 3 வருஷம் போல நான் இப்போ பெங்களூர் போனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தொப்பி கிப்பி போட்டுக்கிறது ஸ்டுடியோ பக்கம் போனால் விட்டானுங்கன்னா நான் வாய் வீங்கிறதுன்றது சாதாரண விஷயம். ஸோ இது இப்படி ஒரு இனிமையான ஒரு நிகழ்ச்சி. மனதோடு மனோவுக்கு வந்து இவ்வளோ நேரம் சிறப்பித்ததற்கு உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய வாழ்த்துக்கள். அதாவது இந்த நிகழ்ச்சியில் என்ன ஒரு பெரிய சிறப்புனா மனதோடு மனோ இன்றைக்கி மனதார சிரிச்சிங்க. கவலையப்படாதீங்க, நான் அடுத்த ஒரு படம் எடுக்க போகிறேன். அந்த படத்தை இல்லை அடுத்த ஒரு படம் எடுக்க போகிறேன், அதில் வந்து நீங்கள் தான் ஹீரோ. ஆனால் அந்த படம் கன்னட படம்.